Shri Parashakthi Vidyalaya CBSE Class 2nd Subject Mathematics. Student, previous class la addition using exponent form vara paathom. So na book la panna sollirpen, neenga page number 122 la irukra sum la clear pannipeenga. Innikku enna paaka porana adhe page number la addition using carry over method. Okay, so page number 122 la irukku. So adha na example panni ungalku na solli kodukka poren. First sum paarenga. 48 plus 35. Okay, so 48 வந்து 35 வால ஆட் பண்ணனும். சோ அங்க பாருங்க, நான் 2 டிஜிட் இருக்கனால டென்ஸ் ஒன்ஸ் போட்டு நம்பர்ஸ் எழுதிருக்கேன், 48 and 35. சோ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும், ஒன்ஸ்ல இருக்கிற நம்பரை ஆட் பண்ணனும். ஒன்ஸ்ல என்ன நம்பர்ஸ்லாம் இருக்கு, 8 and 5. சோ 8ஐயும் 5ஐயும் ஆட் பண்ண சொல்லிருக்காங்க. 8ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்னா 13 வரும். ஓகேவா? ஸோ 13 வந்து நீங்கள் அப்படியே போட்டுறக்கூடாது, ஏன்னா நெக்ஸ்ட் நம்பர் நம்ம டென்ஸை ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ 2 டிஜிட் நம்பர் வந்துச்சுன்னா அந்த 2 டிஜிட் நம்பரை அப்படியே இங்கே போடக்கூடாது. ஓகேவா? ஸோ 13க்கு இங்கே என்ன போடணும்னா, உங்களோட ரைட் சைடு நம்பர் அதாவது ஒன்ஸ், இது வந்து ஒன்ஸ் டென்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸில் இருக்கிற நம்பரை வந்து இங்கே போடணும். ஓகேவா? ஸோ நான் இங்கே 3ஐ போட்டுட்டேன். நெக்ஸ்ட் இங்கே 1 இருக்கா? ஸோ இந்த 1ஐ என்ன பண்ணனா, டென்ஸில் இருக்க நம்பரோட சேர்த்து ஆட் பண்ணிடணும். ஸோ இந்த 1ஐ வந்து நீங்கள் இப்படி ரவுண்ட்குள்ளே போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் 4ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணி அந்த 1ஐயும் சேர்த்து ஆட் பண்ணி போட்டுடணும். 4ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும், 7 வரும். ஸோ 7ஓட அந்த 1ஐ ஆட் பண்ணால் 8. ஓகேவா? ஸோ என்னன்னா, ஒன்ஸில் நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 2 டிஜிட் நம்பர் ஆன்சர் வந்துச்சுன்னா அந்த 2 டிஜிட் நம்பர் 13ஐயே அப்படி போடக்கூடாது, ஏன்னா அடுத்தது நம்ம டென்ஸ் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ 13க்கு வந்து உங்களுக்கு ரைட் சைடு இருக்கிற, ஸோ இது ரைட் சைடு நம்பர், இது லெஃப்ட் சைடு நம்பர்னு வச்சுக்கோங்க. ரைட் சைடு நம்பரில் இருக்கிற அந்த 3ஐ மட்டும் கீழே போட்டு லெஃப்ட் சைடு இருக்கிற அந்த 1ஐ வந்து டென்ஸோட சேர்த்து ஆட் பண்ணிடணும். ஓகேவா? இதுதான் கேரி ஓவர் மெத்தட். ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்க, 743 plus 287. ஸோ இது வந்து நம்மளுக்கு 3 டிஜிட் நம்பராக இருக்குது, அதனால தான் நான் ஹண்ட்ரட்ஸ் டென்ஸ் ஒன்ஸ் போட்டு அந்த நம்பர்ஸை எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அதே மாதிரி தான் ஒன்ஸில் இருக்கிற நம்பர்ஸை ஆட் பண்ணணும். ஒன்ஸில் என்ன நம்பர்ஸில் இருக்குது, 3 and 7. ஸோ 3ஐயும் 7ஐயும் ஆட் பண்ண என்ன ஆன்சர் வரும், 10 வரும். ஸோ 10ங்கிற 2 டிஜிட் நம்பர் நம்ம அப்படியே இங்கே 10 போடக்கூடாது. என்ன பண்ணணும், அந்த 10க்கு பதிலாக உங்களோட ரைட் சைடு இருக்கிற நம்பர் 0ஐ இங்கே போடணும். லெஃப்ட் சைடு இருக்கிற அந்த 1ஐ என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் டென்ஸ் தானே ஆட் பண்ண போகிறோம், ஸோ அதோட சேர்த்து ஆட் பண்ணிடணும். ஓகே? ஸோ 4ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணால் 12ஓட அந்த 1ஐ ஆட் பண்ணால் 13 அப்படியே போட்டுடலாமா, போடக்கூடாது, ஏன்னா அடுத்தது ஹண்ட்ரட்ஸ் ஆட் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் இருக்குது. ஸோ 13ஐ வந்து நீங்கள் சைடில் இந்த மாதிரி எழுதி வச்சுக்கலாம். எழுதி வச்சுட்டு அதே மாதிரி தான் ரைட் சைடு இருக்கிற நம்பரை 3ஐ இங்கே போட்டுட்டு லெஃப்ட் சைடு இருக்கிற அந்த 1ஐ வந்து நெக்ஸ்ட் ஹண்ட்ரட்ஸ் தானே ஆட் பண்ண போகிறோம், ஸோ அதோட சேர்த்து ஆட் பண்ணி போட்டுடணும். ஸோ 7ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணுங்கள், 9 வரும். 9ஓட அந்த 1ஐ ஆட் பண்ணால் 10, அவ்வளோதான். இதுதான் கேரி ஓவர் மெத்தட். ஓகேவா? நம்ம 0ஐ இங்கே போடணும். லெஃப்ட் சைடு இருக்கிற அந்த 1ஐ என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் டென்ஸ் தானே ஆட் பண்ண போகிறோம், ஸோ அதோட சேர்த்து ஆட் பண்ணிடணும். ஓகே? ஸோ 4ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணால் 12ஓட அந்த 1ஐ ஆட் பண்ணால் 13 அப்படியே போட்டுடலாமா, போடக்கூடாது, ஏன்னா அடுத்தது ஹண்ட்ரட்ஸ் ஆட் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் இருக்குது. ஸோ 13ஐ வந்து நீங்கள் சைடில் இந்த மாதிரி எழுதி வச்சுக்கலாம். எழுதி வச்சுட்டு அதே மாதிரி தான் ரைட் சைடு இருக்கிற நம்பரை 3ஐ இங்கே போட்டுட்டு லெஃப்ட் சைடு இருக்கிற அந்த 1ஐ வந்து நெக்ஸ்ட் ஹண்ட்ரட்ஸ் தானே ஆட் பண்ண போகிறோம், ஸோ அதோட சேர்த்து ஆட் பண்ணி போட்டுடணும். ஸோ 7ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணுங்கள், 9 வரும். 9ஓட அந்த 1ஐ ஆட் பண்ணால் 10, அவ்வளோதான். இதுதான் கேரி ஓவர் மெத்தட். ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள், என்ன நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். 295 plus 344 plus 24. ஸோ 3 டிஜிட் நம்பரும் வந்திருக்கு, 2 டிஜிட் நம்பர் வந்திருக்கு. ஸோ 3 டிஜிட் நம்பர் வந்திருக்குனால நம்ம கண்டிப்பாக ஹண்ட்ரட்ஸ் போட்டு எழுதணும். அதான் ஹண்ட்ரட்ஸ் டென்ஸ் ஒன்ஸ் போட்டு நான் அந்த நம்பர் எழுதிக்கேன். ஃபஸ்ட்டு 295, ஸோ 295 எழுதுக்கேன். நெக்ஸ்ட் 344
ஹண்ட்ரட்ஸில் த்ரீ, டென்ஸில் ஃபோர் அண்ட் ஒன்ஸில் ஃபோர். லாஸ்ட்டு டூ டிஜிட் நம்பர் இருக்கனால நம்ம டென்ஸ்லையும் ஒன்ஸ்லையும் அந்த 24 எழுதலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஆட் பண்ணுங்கள். ஃபைவையும் ஃபோரையும் ஆட் பண்ணணும். என்ன வரும்? ஃபைவையும் ஃபோரையும் ஆட் பண்ணால் நைன் வரும். ஸோ இந்த நைனோட கீழே இருக்க நம்பரை ஃபோரையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்? 13. அதே மாதிரி தான் த்ரீ டிஜிட் ஆன்சர் வந்திருக்கு. ஸோ 13 அப்படியே போடாமல் த்ரீயை மட்டும் இங்கே போட்டுட்டு அந்த ஒன்னை வந்து டென்ஸோட சேர்த்து ஆட் பண்ணிடணும். ஓகேவா? அதே மாதிரி தான் நைனையும் ஃபோரையும் ஆட் பண்ணால் 13 வரும். ஓகேவா? நைனையும் ஃபோரையும் ஆட் பண்ணால் 13. அந்த 13 டூ ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 15. அந்த 15 அந்த கண்டிப்பாக அந்த ஒன்றை கேரியில் இருக்கிற ஒன்றை ஆட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ 16 வரும். 16 அப்படியே போட்டக்கூடாது, ஏன்னா நெக்ஸ்ட்டு ஹண்ட்ரட்ஸ் ஆட் பண்ண வேண்டியது இருக்குல்ல. ஸோ 16 சிக்ஸை மட்டும் உங்களோட ரைட் சைட் நம்பர் சிக்ஸை மட்டும் இங்கே போட்டு அந்த ஒன்றை வந்து ஹண்ட்ரட்ஸோட இருக்கிற அந்த நம்பர்ஸோடு ஆட் பண்ணிடணும். ஸோ டூவையும் த்ரீயும் ஆட் பண்ணால் ஃபைவ், ஃபைவோட அந்த ஒன் ஆட் பண்ணால் சிக்ஸ். தட்ஸ் ஆல், அவ்வளோதான். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு பாருங்கள், 44, 35, 47. ஸோ எல்லாமே டூ டிஜிட் நம்பர்ஸ் தான், அதனால தான் டென்ஸ் ஒன்ஸ் போட்டு அந்த 44, 35, 47 ஆளிருக்கேன். அதே மாதிரி தான் ஃபோரையும் ஃபைவையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு நைன் வரும். ஓகேவா? ஸோ நைனோட கீழே இருக்க செவனை ஆட் பண்ணால் 16 வரும். 16 வந்து அப்படியே போடக்கூடாது, 6 மட்டும் போட்டுட்டு 1 வந்து கேரியில் போடணும். டென்ஸ் பிளேஸில் இருக்கிற அந்த நம்பர்ஸோடு சேர்த்து ஆட் பண்ணிடணும். அதே மாதிரி தான் 4 ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 7 வரும். ஓகே, ஸோ 7 கீழே இருக்க நம்பர் ஆட் பண்ணால் 11 அப்படியே போட்டுடலாமா? போடக்கூடாது, ஏன்னா கேரியில் இருக்க 1 சேர்த்து ஆட் பண்ணி தான் போடணும். ஸோ 11 1 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 12. இப்போ டூ டிஜிட் நம்பர் 12 அப்படியே போடலாம், ஏன்னா நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு நம்பர்ஸ் எதுவுமே, அதாவது ஹண்ட்ரட்ஸ் நம்பர்ஸ் எதுவுமே கொடுக்கனால அந்த டூ டிஜிட் நம்பர் 12 நான் அப்படியே போட்டுட்டேன். ஸோ இதுதான் கேரி ஓவர் மெத்தட். இன்றைக்கி இந்த எக்ஸாம்பிள் சம் ஒரு 4 போட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இதை பார்த்துட்டு உங்களோட புக்கில் பேஜ் நம்பர் 124, ஸோ ஓகே 8th sum 124 இருக்கிற அந்த சம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிருங்க. ஓகேவா?